வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி முதல்ல அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப தாழ்மையான நன்றிகள் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவு அதுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பதிவில் ஒரு எட்டு பரிகார முறை கொடுக்கப்பட்டுள்ளது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பரிகார முறையும் நம்மை நோக்கி பணத்தை ஈர்ப்பதற்கும் நம்ம வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாறுவதற்கும் நாம் உடல்நல குறைபாடு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கிறதுக்குமான ஒரு எட்டு வழிமுறைகள் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த எட்டு வழிமுறைகளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லால்கிதாப் பரிகாரங்கள் இருக்குது இல்லையா அதுலேயும் நம்மளுடைய வேத ஜோதிடத்துலேயும் சு குறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள சில பரிகார முறைகளை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எது எதுக்குன்னா நமக்கு பணம் செழுமையான வாழ்க்கை நோயில்லா வாழ்க்கை அதிர்ஷ்டமாய் மாறுவதற்கு இந்த எட்டு பரிகாரங்களும் கண்டிப்பாக உதவி பண்ணும் இந்த எட்டு பரிகாரத்தையுமே வந்து ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கான ஒரு பரிகாரம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் சரி இப்போ என்னென்ன பரிகாரன்றதை நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் அன்பர்களே இதுக்கு இந்த பரிகாரத்தெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் தான் நீங்கள் படைக்க வேண்டிய பரிகாரம் சரிங்களா முதல் விஷயம் எப்பப்பெல்லாம் உணர முடியுதோ நல்லா பெரிய சைஸு கோதுமை உருண்டைங்க ஓகேங்களா கோதுமை மாவில் செய்யப்பட்ட ரெண்டு உருண்டை ஓகேங்களா நல்லா எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ரெண்டு இல்லை நம்ம கையழுவுன்னு சொல்லுவாங்க கையில கூட கிடையாது ரெண்டு இந்த மிளகத்தூளை பிஞ்ச் டூ பிஞ்ச்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணி ஓகேங்களா வெள்ளத்தூடாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே அது கூட வந்து கடலப்பருப்பு ஊற வச்ச கடலப்பருப்பு ஓகே இல்லைன்னா ஊற வச்ச கடலப்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா பிசைஞ்சு உருண்டையாக செஞ்சு பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் என்னென்ன என்னன்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வெல்லம் சென்னாடால்னு சொல்லுவாங்க கடலப்பருப்பு ஊற வச்சது நல்லா ஈரமாக ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய கடல் பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி செஞ்சு உங்கள் கையால் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு கொடுத்துட்டு வர வேணும் இது முதல் பரிகாரம் இதில் நான் சொன்ன பரிகாரம் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் அதிர்ஷ்டம் நோயில்லா வாழ்க்கை இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த எட்டு பரிகாரங்களும் இது ஒரு ஒரு பரிகாரம் ஒரு ஒன்றுத்துக்கா அப்படின்னு கேட்காதீங்க இது எட் இந்த சொல்ல போகிற எட்டு விஷயத்துமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய இந்த வாழ்க்கை முறையே மாறும் கண்டிப்பாக சரிங்களா இது முதல் விஷயம் ரெண்டாவது வெள்ளத்துக்கூட கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா எருமை இல்லைன்னா வந்து காளை காளை மாடு ஓகேங்களா புல்லுனா காளை மாடு ஓகேங்களா இதுக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஓகே இது எதுன்னா கோதுமை மாவு கூட வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி எருது இல்லைன்னா காளை இதுக்கு வந்து நீங்கள் நாற்றுக்கிழமனைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் இருக்க தடைகள் வேலை கிடைக்கணுன்னாலும் ப்ரமோஷனால் ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்லை உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு மூணாவது விஷயம் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நீங்கள் சூரியனுக்கு தண்ணீரை படைக்கணும் இப்படி படைச்சிட்டிங்கன்னா படைக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சீக்கிரமாக வெளியிடும் வெளியே போயிடும் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது நாலாவது நீங்கள் அரச மரம் இருக்கு இல்லையா அந்த அரச மரத்துக்கு தண்ணீரை படைக்கணும் என்றைக்குன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பாலும் கொஞ்சம் சக்கரை போட்ட தண்ணியையும் நீங்கள் அரச மடத்துக்கு படைக்கணும் படைக்கும் பொழுது அப்புறம் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க கடுகு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா அந்த கடுகு எண்ணெயில் தான் நீங்கள் விளக்கேற்றணும் ஈவினிங்கில் தான் இதை செய்யணும் சனிக்கிழமைக்கு நீங்கள் செய்யணும் சரிங்களா இது ஒரு நான்காவது பரிகாரம் ஐந்தாவது பரிகாரம் ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கோதுமை மாவு உருண்டை இருக்கு இல்லையா அதை சின்ன சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருந்தால் மீன் தொட்டிக்கு படைங்க மீன் தொட்டி இல்லைன்னா குளத்தில் இருக்க மீன் தொட்டிக்கு படைச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது அந்த பாலை வந்து நல்லா சின்ன சின்ன சின்னதாக நல்லா உருட்டி உருட்டி சின்னதாக காய இது பண்ணிவிட்டு காய வச்சு கூட எடுத்துகிட்டு நீங்கள் கூட நீங்கள் போடலாம் ஒன்ஸ் ஒரு தடவை நிறைய செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே இருங்க என்றைக்கு செய்யணுன்னா திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வர நீங்கள் வாழ்க்கையில் எதை குறிக்கோளாக எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நோக்கி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும் புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் கோதுமை மாவு உருண்டையில் செய்யப்பட்ட பால்ஸ் ஓகே இது ஐந்தாவது ஆறாவது ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்புறீங்க ஒரு நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து அதை பற்றி பேச போகிறீங்க இல்லைனா வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி இல்லை ஒரு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வியூக்கு போகிறீங்க இப்படி எந்த முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஒரு செம்பு சொம்புலேயோ இல்லை பித்தளை சொம்போ உங்களுக்கு வீட்டில் சாமி இதில் வைப்பாங்க இல்லையா அது அதை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நல்லா தழம்பு தழும்பு தண்ணீர் எடுத்துட்டு அதை சாமி பூஜை ரூமோ இல்லை இப்போ கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கோவிலேயோ சில பேர் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோவில் இருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கோவிலாக இருக்கும் அடிக்கடி அவங்க அங்கே பக்கத்துலேயே இருக்கும் கோவில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோவில் வந்து ரொம்ப சிறந்தது அப்படி கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு விளக்கை ஏற்றி விட்டு உங்கள் வேண்டுதல்களை வைத்து விட்டு எந்த காரியத்துக்காக செல்றீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு அந்த தண்ணி அங்கே வச்சுட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் கிளம்புனிங்கன்னா அந்த காரியம் தடங்கள் இல்லாமல் கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி தயிரோடு கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது அதுவும் சரியாக நடக்கும் இதை செய்துவிட்டு அதையும் செய்துவிட்டு கிளம்புங்கள் இது ஆறாவது பரிகாரம் ஏழாவது அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாச்சு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் கையால் உங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க இல்லையா அப்படி வேலை செய்வாங்க இந்த பெருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா பெருக்கி கூட்டி பண்ணுவாங்க இல்லையா அவங்களாம் இருந்தாங்கன்னா உங்கள் கையால் அவங்களுக்கு சம்பளத்தை தவிர்த்து உங்கள் கையால் தானமாகவோ ஒரு அன்பளிப்பாகவோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு கொடுங்க ஸோ இதையே வந்து மாதம் மாதம் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க இது எதுக்குன்னா இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும் உங்கள் ஆறாவில் இருக்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இதன் மூலம் கம்மியாகிட்டே வரும் ஓகேங்களா இது நிறைய நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பலன் ஓகேங்களா சரியா இது பண்ணுங்கள் அப்படி உங்கள் வீட்டில் வேலையாட்கள் யாரும் இல்லை அந்த மாதிரிலாம் எங்கக்கிட்ட வசதி இல்லைங்க நாங்களே வந்து மிடில் அந்த கிளாஸ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் திருவூரமாக இருப்பாங்க இல்லையா தெருவருமா தினசரி காலையில் வந்து பெருக்கிட்டு வீடை தெருவெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கையில் அவங்ககிட்ட சும்மா ஒரு இதுவாக கொஞ்சம் அன்பளிப்பாக கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுக்கு சரி பயிரும் சரிங்களா இது ஏழாவது விஷயம் எட்டாவது நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் சப்பாத்தி நீங்கள் செய்கிறீன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்கிற சப்பாத்தியில் முதல் சப்பாத்தியை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து இருக்க மாடு சில பேர் வளர்ப்பாங்க இல்லையா அவங்க இருந்தாங்கன்னா மாட்டுக்கு கொடுங்க மாடு இல்லாதவங்க ரோட்டில் போயிட்டுருக்க மாட்டுக்கு உங்களுடைய முதல் சப்பாத்தியை நீங்கள் செய்கிற சப்பாத்தியை அந்த மாட்டுக்கு நீங்கள் படைக்கணும் கடைசி சப்பாத்தியை வந்து காகத்துக்கும் நாய்க்கும் பாதி பாதியாக பிரித்து நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும் அந்த சமயத்தில் காகம் இல்லைன்னா நீங்கள் வந்து மாட்டு நாய்க்கே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ஒரு சூட்சமும் இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு சனியால் ஏற்படும் தொல்லை கேதுவால் ஏற்படும் தொல்லை இப்படி அவங்களுடைய கிரக கோளாறுகள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலம் செய்துட்டு வரும் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றத நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பலை ஏன்னா இது ஒரு ஆல்ரெடி ரொம்பவும் டைம் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறத சீக்கிரமாக சுருக்கி முடிச்சுருங்க ஏன் இப்படி லென்த்தாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் சில இப்போ நான் கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லிடுறேன் அதை நான் ரொம்ப பெருசாக சொல்ல வரல என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி உண்டுங்க நம்ம செய்கிற இந்த பொருட்கள் நம்ம சாப்பிட்ற இந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய எனர்ஜியும் இதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி உண்டு இந்த சக்தியை வேறு ஒரு நம்ம வந்து சில சில வழிபாட்டு முறைகள் செஞ்சு நம்ம படைக்கிறதுனால நமக்குள்ளே இருக்க ஒரு ஆற்றல் கண்டிப்பாக பெருகும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும் இந்த பரிகாரங்களை நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுடைய முன்னோர்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாரோ ஒரு சில பேரோ இந்த பரிகாரங்களில் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க இதை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செய்கிறதுக்கு சிரமம் செய் சிரமம்னு இந்த விஷயத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா இது ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் ஓகேங்களா ஸோ அதனால் செய்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இருக்காது ஆனால் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அது இப்படிலாம் செஞ்சால் அதெல்லாம் நல்லா நடக்குமா அப்படின்றது சில விஷயங்கள் ரொம்பவே நல்லதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க இதெல்லாம் ஓகேங்களா அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அது பலனடிக்கும் செய்யும் போது அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது மனசுக்குள்ளே மனசார நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை வையுங்க அந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு மாட்டுக்கு போய் நீங்கள் அந்த சப்பாத்தியோ இல்லை ஏதோ கொடுக்குறீங்க படைக்கிறீங்க அந்த பால் இந்த கோதுமை அந்த பா உருண்டையத்துட்டு போய் நீங்கள் படைக்கிறீங்கன்னா அந்த சமயத்தில் உங்கள் வேண்டுதலை வைங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கொடுங்க அந்த மாடை கொடுக்கும்போது அது உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் கண்டிப்பாக எடுக்கும் பின்னாடி கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நீங்கள் ஒத்து கவனிங்க இப்போது நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் சரி நண்பர்களே இது போன்ற சில தாந்திரிகமான சில பரிகார முறைகள் அடுத்தடுத்து நம்ம பதவியில் காத்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்